வணக்கம் இது நம்ம சேனல் ப்ரடிட் ரேஜ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியா விசஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஹெட்டிங்லே லீட்ஸ் நடக்கும்போது இந்த மேட்சில் ப்ரடிக்ஷன் எப்படி போடலாம்ன்ற பற்றி நம்ம இப்போ ஸ்டார்ட் ஸ்டார்டர்னு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் இது அதிகப்படியான வியூவர்ஸ்க்கு போய் சேரும் இந்த மேட்ச்க்கான பிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வெனியூ ரிப்போர்ட் பற்றி இப்போ நம்ம பார்த்தே ஆகணும் வெனியூ பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங்ல லீட்ஸில் நடக்க போது இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் வேண்ட டீமுக்கு எப்படி இருக்குது பிச் ரிப்போர்ட் எப்படி இருந்ததை பற்றி நம்ம பார்க்கலாம் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் போலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்பின் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்பின் பாலர்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்பின் பவுலர் நாலு ஃபேஸ் பாலர் ஒரு ஸ்பின் பாலர் மூணு பவுலர் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த கிரௌண்டில் அப்படி இருந்தும் ஃபேஸ் பவுலர்ஸ் எடுத்த விக்கெட்ஸில் ஒரு நாலில் ஒரு பங்கு ஸ்பின் பவுலர்ஸ் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சே ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பாலர்ஸை ஒரு ஸ்பின்னரோட வந்தாலும் மேக்ஸிமம் ஓவர்ஸ் தரப்படாமல் தான் இருந்திருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்பாலிங்கில் தான் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு சேஞ்சாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லாமல் தான் இந்திய டீம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே இங்கிலாந்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மலான் அண்ட் சாகிப் மெஹமுது உள்ளதுக்கான சான்சஸ் இருக்குது ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ளியை வெளியே எடுத்துட்டு ஹசிப் அமீதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன் டோனில் டேவிட் மேலன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டேவிட் மலான் இந்த வெனியில் அவர் எப்படி ஆடி இருக்கின்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் லீட்ஸ் இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா டூ தௌசண்ட் டூ தான் இந்தியா இந்த கிரௌண்டில் லாஸ்ட் மேட்சஸ் ஆடிக்காங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒன் பை ஆன் இன்னிங்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமான மேட்ச் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கங்குலி டிராவிட் டெண்டுல்கர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ச்சுரி ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வான்வான இன்னிங் எடுத்திருக்காங்க ஆறு மேட்ச் இந்த கிரௌண்டில் இந்தியா ஆடி இருக்காங்க அதில் ரெண்டு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச் தோற்ற போயிருக்காங்க கடைசி மேட்ச் இந்தியா அந்த கிரௌண்ட்டில் ஆடும்போது டெஸ்ட் மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெணுவில் மட்டுமே வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ஏழு டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காங்க அதை ஜெயிச்சது முப்பத்தி நாலு தோத்தது இருபத்தி ஐந்து இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சைடுன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆனாத மேட்ச்சான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒன் டே சைடு அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மேட்ச் ஆடினாங்க இந்த கிரௌண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் ஒன் டே சே ஆடி இருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா கூட இந்தியா இந்த கிரௌண்ட் ஒரு மேட்ச் ஆடிக்காங்க அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை ஃபஸ்ட் பேட் பண்ணி டூ சிக்ஸ்டி ஃபைவ் நேரம் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியா செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணி ஓப்பனிங் பேரை பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி ராகுல் ட்ரிபிள் ஒன் ரோஹித் சர்மா ஒன் ஆர் த்ரீ பயங்கரமான ஸ்கோர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இங்கிலாண்டோட இந்த கிரௌண்டில் ஆன ஆடிக்காங்க அந்த ரெண்டு மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு ஒரு பயங்கரமான டாமினேட்டில் வின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒரு இந்தியன் இங்கேயன் பாலர்ஸ்க்கு ஒரு விக்கெட்ஸே அவ்வளோவா தரப்படாமல் பயங்கரமாக இங்கிலாந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டோடு ஆடும்போது இந்தியாவோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கு ஆனால் அந்த பழைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே விட்டு தள்ளிடலாம் ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற டெஸ்ட் மேச்சஸ் டே மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கம்பேக் அண்ட் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க தொடர்ந்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டே மேட்செல்லாம் நம்ம பார்க்கறதுக்கான தேவையே கிடையாது இங்கிலாந்துக்கு இந்த இந்த கிரௌண்ட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா லாஸ்ட்டாக இந்த கிரௌண்டில் நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கனா ஆசஸ்ட் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவோட நடக்கும்போது அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஒன் பை ஒன் விக்கெட் நடந்துச்சு ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேரன் ஸ்டோக்ஸும் லீச்சும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஒன் விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணாங்க அந்த மேட்சில் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணி ஒன் செவன்ட்டி நைன் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்டி செவன் ரன்ஸ்க்கே ஆல் அவுட் இருந்தாலும் ஃபோர்த் இன்னிங்ஸில் கம்பேக் பண்ணி வந்து பார்த்தா த்ரீ சிக்ஸ்டி டூ சேஸ் பண்ணி ஒன் விக்கெட் வித்தியாசம் ஜெயித்தாங்க ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியில் அந்த எல்லா மேட்சுமே ஹாஃப் சென்ச்சுரி கிராஸ் பண்ணுறது சூப்பராக பேட் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக சிக்ஸ் இன்னிங்ஸ் இந்த கிரௌண்டில் ரூட் ஆனது வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்சாக டக் அவுட் ஆகிடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட்டி நியர் அடிச்சிருக்காரு ஆனால் சென்ச்சுரிஸ் அளவுக்கு ஸ்கோர் பண்ண படலை லாஸ்ட்டு த்ரீ டெஸ்ட் மேச்சஸ் மட்டுமே சொல்கிறேன் ஆனால் ரூட் இந்த கிரௌண்டில் சூப்பராக ஆகிடுறார் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் ஃபார்முலாகவும் டீ கோட் பண்ணுறதே பெரிய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதுக்கான அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடுறாங்க இந்தியன் பவுலர்ஸை ஆனால் ரூட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஆடுற மாதிரி தான் இருக்குது எல்லா பவுலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கு முன்னாடி யாரோ கூட ஆடிக்கான்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் கூட ஆடிக்கலாம் அந்த மேட்ச்சுமே இங்கிலாந்துக்கு வான்பேயான இன்னிங்ஸ் ஏன்னால் பாகிஸ்தான் ரெண்டு ரெண்டு இன்னிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஃபோர்க்கே ஆ அவுட் இந்த கிரௌண்டை பொறுத்தவரைக்கும் ஃபேஸ் போலர்ஸில் பிராட் அண்ட் ஆண்டர்சன் சூப்பராக போல் பண்ணிக்கிறான் கரண்ட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் இருக்கிறாரு பிராடுக்கு மேஸிமம் வாய்ப்பு கிடையாது சாம் கரன் இந்த கிரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்து காட்டால் கிட்டத்தட்ட போர்ஸும் அவர் தவறாக அவருக்கு அந்த அளவுக்கு தரப்படலாம் தான் சொல்ல முடியும் இந்தியா இங்கிலாண்டோட லாஸ்ட் த்ரீ டெஸ்ட் மேட்சஸ் இந்த கிரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட தோற்று போயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச்ல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட் பண்ணி டூ ஃபிஃப்டி எயிட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணி ஃபோர் டுவெண்ட்டி செவன் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணி ஃபோர் நைன்ட்டி மறுபடியும் வெஸ்ட் இன்னிங்ஸ் சாரி வெஸ்ட் இண்டீஸ் ஈஸியா சேஸ் பண்ணி த்ரீ டுவெண்ட்டி டூ ரன்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மேட்ச்லேயும் ரூட் ரெண்டு இன்னிங்லிப்டி நைன் செவன்ட்டி டூ ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதில் புதுசு ஆடாக போகிற ஒன் டேலில் பேட்டிங் போகிற மலனுக்கு இந்த கிரௌண்ட் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ இன்னிங்ஸ் இந்த கிரௌண்டில் ஆடிக்காரு அந்த த்ரீ இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மலன் ஒரு மேட்ச்சில் ஒரு இன்னிங்கில் டுவெண்ட்டி எயிட் ஒரு இன்னிங்க சிக்ஸ்டி ஒன் ஒரு இன்னிங்களை எயிட் ஒரு ஆவரேஜை சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு ஆவரேஜ் ஒரு தேர்ட்டி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நல்ல பிளேயராக தான் இருந்திருக்காரு இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேர் ஸ்டோட ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருந்திருக்காரு ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பேர் ஸ்டோ மேக்சிமம் சூஸ் பண்ணுங்கள் நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன் பேர் ஸ்டோ எடுங்க பேஷ்ரோ எடுங்கன்னு அது மட்டும் ரோரி பன்சேன் லாஸ்ட் மேட்ச் எடுக்க சொல்லியிருந்தேன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு பெட்டர் பெர்ஃபாமராக இங்கிலாண்டுக்கு இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் த்ரூட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கும் ஜிஎல் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் பென்ஷ் பேர் ஸ்டோவை கண்டிப்பாக சூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கிரௌண்டில் சூப்பராக ஆனால் இன்னொரு பிளேயர் ஸ்டோக்ஸ் தான் அவர் இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட்டில் இது வரைக்கும் சூப்பராக ஆன பிளேயரில் இப்போ இருக்கிற கரண்ட் டீமில் இருக்கிற பிளேயரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அண்ட் மலன் இருக்காங்க பேஸ்டோக் இது வரைக்கும் சூப்பராக அமையலான இந்த மேட்ச் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போலர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் பேட்டிங்கில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸோட அதே மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ ரெண்டு இனிங்களே ஸ்கோர் பண்ணியிருக்காரு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்லெஜஸ் நடந்திருக்கு ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் டாமினேஷன் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பார்க்கலாம் என்னென்ன செய்கிறாங்கன்றத இந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டீம் டாஸ் பேட் ஃபஸ்ட் பண்ணுறது தான் சூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க பால் ஃபஸ்ட் பண்ண டீம் தேர்ட்டி ஒன் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் செவன் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் டூ நைன்ட்டி தேர்ட் இன்னிங் ஸ்கோர் டூ ஃபார்ட்டி ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பேர் ஷோ கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தாகும் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் டீமில் இருந்தாகணும் பால்ஸை பொறுத்த வரைக்கும் சிராஜ் அண்ட் ராபிட்ஸ் மேக்ஸிமம் இருந்தாலும் ஷமி அப்படின்னா பும்ரா அப்படின்னா இசாந்த் சர்மா சூஸ் பாருங்கள் இந்த மூணு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷமி சூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் யார் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போகிறா யாருக்கான பிச்சவுட்ற வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம பார்த்தேனாலும் இன்னொன்று பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் த்ரெட் இருக்குது இந்த மேட்ச்சை வரைக்கும் கடைசி ரெண்டு நாளில் அதையும் நம்ம பார்த்து நம்ம டீம் போட முடியும் என்னை பொறுத்தவரைக்கும் சிராஜ் அண்ட் ராபின்சன் மேக்ஸிமம் சூப்பராக வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிராஜ் கன்ஃபார்மாக நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவரோட பொறுத்த வரைக்கும் சாம் கரன் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு பேர்ட்ஸ் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து சைடில் நான் நம்புறது ரோரி பர்ன்ஸ் அண்ட் ரூட் இந்தியன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோலி மேலே கண்டிப்பாக இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக போட்ட ரேங்கிங்கில் அவர் கீழே இறங்கிட்டார் ஃபிஃப்த் ரேங்க் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் டாமினேஷனில் டாப்பில் இருந்த ஒரு பிளேயர் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேட்டிங் ஒரு பிளேயர் ரீசெண்டாக நடந்த ப்ரூவ் ஆஃப் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் அதாவது அப்போ ஆன பெர்ஃபார்மென்ஸை விட இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பயங்கரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போது செவன் செவன்ட்டியில் இருக்கிறார் நியர் பை செவன் தான் இருக்கிறார் அதனால் ரேட்டிங் ஃபிஃப்த் ரேங்க் வந்துட்டார் ரேட்டிங் குறைஞ்சனால இப்போ விராட் கோலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்குது அதை வச்சு அவர் எப்படி ஆராய்ந்ததை நம்ம பார்த்தேனும் ரகானே அப்படின்னா புஜா ரெண்டு பேர் கண்டிப்பாக ஒருத்தருக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரகானே எடுத்துக்கிறேன் ராகுல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக சூப்பராக ஆடிக்கிறேன் ஓப்பனிங் ஸ்டாண்ட்னாலே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீமாக இங்கிலாண்டில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு வர்றாங்க நான் ராகுல் சூஸ் பண்ணுறேன் விராட் கோலி எடுக்கலாமல் விடாமட்டேன் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் ரோஹித் ஷர்மா சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே ரோரி பன்ஸ் எடுத்துக்கிறேன் விக்கெட் கீப்பில் பேட் ஷோ எடுத்துருக்கிறேன் பொறுத்த வரைக்கும் சிராஜ் அண்ட் ராபின்ஸ் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஷாமி எடுக்கிறேன் இல்லை இன்னொரு பிளேயர் நான் சாய்ங் மகமூர் எடுக்கலாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாமா நம்ம டாஸ் வந்த பார்த்து டிசைட் ஆல்ரௌண்டரை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் சூஸ் பண்ணிடுறேன் இதில் மொயின் அலி என்னை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் இன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மிடில் ஆர்டரில் ஒரு ரெண்டு பிளேயர் சூப்பராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ரகானே புஜாரா அதுக்கப்புறம் இருக்கிற பெண்ட் இந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சூப்பராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இங்கிலாந்து பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்க இருக்கிற அலி சாம் காரன் இந்த ரெண்டு பேரில் மோயின் அலியை பேட்டிங்கில் கண்டிப்பாக நம்பரலாம் சாம் காரனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அண்ட் பேட்டிங் இந்த ரெண்டை வச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விக்கெட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் பேட் ஷ்ரோ மட்டும் தான் எடுத்துக்கிறேன் பென்ட் எடுக்கல பென்ட்டு இப்போதைக்கு தான் என்ன எடுக்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக் மெகமூர் உள்ளே வராரான்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பின்னர் ஆட் பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல ஏன்னா இந்த கிரௌண்டை வரைக்கும் ஸ்பின்னருக்கு செம் அசிஸ்ட் பண்ணியிருக்கு மோயினி டாம் பெஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேதன் லைன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கிடச்ச ஓவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேசருக்கான பிச் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பாலருக்கு ஓவரே தரமாட்டாங்க பேச பாலருக்கு வந்து பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு ஓவர் தரப்பட்ட ஸ்பின் பாலருக்கு ஒரு ஏழு ஓவர் எட்டு ஓவரில் கூட ஸ்டாப் ஸ்டாப்பான எல்லாம் இருக்குது அப்படி தந்திருக்கும்போது அதில் ஒரு கிட்டே எடுத்தாலும் அது பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி நடந்ததற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு டீம் எப்படி வராங்கன்றத நம்ம பார்த்து நம்ம டீம் போடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள் டீமில் யார் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம் கரன் கண்டிப்பாக இருக்கணும் அவரோட மொயில் நீங்கள் வச்சுக்கிறது பெட்டர் ஷமி அண்ட் ஷிராஜ் கண்டிப்பாக இருக்கணும் சரி சிராஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஷம்மி எடுக்கலாமா இல்லை பும்ரா அடிக்கலாமா இஷாத் சர்மா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ரோரி பன்ஸ் அண்ட் ரூட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரகான இல்லைன்னா புஜாரே புஜாரா கண்டிப்பாக ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்சை பொறுத்தவரை இங்கே நான் ராகானே எடுத்துக்கிறேன் ராகுல் கண்டிப்பாக சூப்பராக ஆடிட்டு வரார் அதனாலே அவர் எடுத்துருக்கேன் ரோஹித் ஷர்மா இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஆல்ரவுண்டரில் மொய் கொடுத்து பாருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பர் பெர்ஃபார்மர் இந்த சீரிஸில் கண்டிப்பாக ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விக்கெட் கீப்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போது ஷோ எடுத்துருக்கேன் பட்லர் லாஸ்ட் மேட்ச்சில் நின்னார் ஆனால் டெஸ்ட் மேட்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பட்லர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தேடி தான் எடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் பட்லருக்கு ரெண்டு திருட்டு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா இண்டியா நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா ஒரு மேட்சில் சூப்பராக போல் பண்ணி சேம் இன்சிங்கில் பட்லரை போல் பண்ணார் யாருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி நேட் இந்த டெஸ்ட் மேட்சில் லாஸ்ட் மேட்சில் நடந்திருக்கு அதனால் பட்லர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல இதில் பேஷ் ஷோ பர்ன்ஸ் அண்ட் ரூட் இந்த மூணு பிளேயர் பேட்டிங்கில் இங்கிலாந்து பக்கம் நான் சூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பவுலிங்கில் ராபின்சன் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம் கரன் சாரி ராபின்சனில் கரன் சூஸ் பண்ணிக்கேன் அந்த நாலு பிளேயர் பேர் சாரி ஸ்டோர் ரூட் ரோரி பன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம் கரன் இவங்களோட நம்ம மொயினலி சேர்க்கலாம் மொய்னலி சாரி பேட் பேர் ஸ்டோர் ரூட் ரோரி பன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரன் மொயினலி சேர்க்கலாமா பார்க்கலாம் நாலு பிளேயர் நான் இங்கிலாண்டை சொல்லியிருக்கேன் நல்லா என்ன வச்சுக்கோங்க சாம் கரன் ரூட் ரோரி பன்ஸ் ஸ்டோர் அதே அதே மாதிரி இந்தியன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரகானே ரகானேனால் பூஜா ரெண்டு பேரில் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக ஒருத்தருக்கு மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ரகானே சூஸ் ரகானே ராகுல் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ரீம் டீம் நடக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல பவர்ஸை பொறுத்த வரைக்கும் சிராஜன் சமி மேக்ஸிமம் சூஸ் பண்ணி பாருங்கள் சிராஜன் சமியை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சூஸ் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் வாய்ப்புகள் இருக்குது என்னோட ஃபைனல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இப்படி முடிக்கிறேன் உங்களுடைய கேப்டன் ஒய்ஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கை வச்சு போடுங்க பாலோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நீங்களும் சூப்பராக பால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ப்ளேயர் அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக நீங்கள் ஷம்மி சூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக போடணும் நினைக்கும்போது ரூட் அண்ட் ராகுல் யூஸ் பண்ணி பாருங்க இல்லை நான் ரிஸ்கியாக யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரகனே கோலி இந்த ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் ஒய்ஸ் கேப்டன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிப்பாருங்க ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய ஃபைனல் டீம் கேட்கலாம் பார்க்கணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ